AAA College of Engineering and Technology, Sivakasi. கவுன்சிலிங் கோட் 4680. மாணவர்கள் பதற்றம் இல்லாமல் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என இயற்பியல் முதுகலை ஆசிரியை ஷர்மிளா தெரிவித்துள்ளார். இயற்பியல் பாடத்தில் தேர்ச்சி பெற என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை கற்க கசடர பகுதியில் பார்க்கலாம். பிளஸ் டூ மாணவர்கள் அடுத்ததா இயற்பியல் தேர்வை எதிர்கொள்ள போறாங்க. இந்த இயற்பியல் தேர்வுக்கு எப்படி தயாராகிறது, ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்ம கூட இயற்பியல் முதுகலை ஆசிரியை திருமிகு ஷர்மிளா நம்ம கூட இருக்காங்க. பேசலாம் மேம். வணக்கம். பொதுவாகவே இந்த இயற்பியல் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் காமனாகவே மாணவர்களுக்கு எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். ஆனால் வருஷம் முழுக்க படிப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால எக்ஸாம் டைம்ல ஒரு பேனிக், பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால. இந்த இயற்பியல் தேர்வுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுங்க மேம். ஆண்டு முழுவதும் படித்து ரெடியாக இருந்தால் கூட பரீட்சை, அதுவும் முழு பரீட்சை, பப்ளிக் எக்ஸாம், பொது பரீட்சைன்னு வரும்போது இயற்பாகவே நிறைய பசங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அதை வந்து கரெக்டு பிளானிங் இருந்ததுன்னா நம்ம அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். மொத்தம் இருக்கிற பாடப்பகுதிகளை நல்லா விலாவரியாக புரிஞ்சுட்டு பிரித்து பிளான் பண்ணி, அதாவது டே பிளான்னு சொல்லுவோம், ஒரு பரீட்சை முடிஞ்சு அடுத்த பரீட்சைக்கு இடையில் இருக்கிற விடுமுறை நாட்களை கரெக்டாக சரியாக நம்ம வந்து பிளான் பண்ணி அந்த டைம் பிரகாரம் கவர் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பயமும் இல்லை. எப்படி அவங்க டைம் அலாட் பண்ணி படிக்கணும் இந்த இயற்பியல் எக்ஸாமுக்கு? அதாவது நேர கால அட்டவணைன்னு அவங்களே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. எப்போவுமே பரீட்சை முடிஞ்சு ஒரு ஒன்றே காலுக்கு பரீட்சை முடிஞ்சிருது கெமிஸ்ட்ரி எக்ஸாம், வீட்டுக்கு போயிடுறாங்க. ஈவினிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் அவங்க, ஒரு 5 மணிலேருந்து 7 வரையும் ஒரு டைமும், மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு 7:30 ஆரம்பித்து ராத்திரி 10 வரையும் டைம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் மொத்த பாடப்பகுதியில் எது கடினமான பகுதியோ அதை முதல்லையே அவங்க படிச்சிடுறது பெட்டர். கடைசியில் நாளைக்கு எக்ஸாம் அப்போ இன்றைக்கி எடுத்து அந்த கடின பகுதிகளை எடுத்து படிக்கும்போது ஒரு பயமும் ஒரு பதப்பதைப்பும் உண்டாகும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கடினமாக எதை, மொத்த பாடப்பகுதியில் எந்த பாடப்பகுதி அவங்களுக்கு இதுவரை படித்ததுலேயே கடினமாக இருக்கோ அதை முதல்ல வந்து அவங்க தரவாக இருக்கிறது பெட்டர். அது மாதிரி மற்ற நாட்களில் டைமிங் போட்டுக்கணும், காலையில் 5:30 to 7:30, மறுபடியும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் விட்டுட்டு மீதி 2.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் போட்டு அந்த டைமில் உட்காந்து படித்து படித்ததை எழுதி பார்க்கவும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எந்த வெற்றி நிச்சயம் எல்லாருக்குமே. கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க, 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்க? க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸாக இருக்குமா, இல்லை நமக்கு புக்கில் இருந்த கேள்விகள் தான் வருமா, எப்படி ஆன்சர் பண்ணும் அதுக்கு? நியூமரிக்கல் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய அந்த கணக்குகள் தான் வந்து கம்பல்சரி க்வெஸ்சனில் வரும். அதுவும் இன்சைட் த புக் இதுவரை வரல, எல்லாமே வந்து சால்வ்டு எக்ஸாம்பிளும் பின்னாடி புக்கு அந்த லெசன் முடிஞ்சு இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் வரும். மிஞ்சி அதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணுன்னா வேல்யூஸில் சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலாலாம் அதே தான் இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூவில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி போடணும் அந்த கணக்குன்றது தெரிஞ்சால் அந்த மதிப்புகளை வச்சு கரெக்டாக அவங்க பண்ணிடலாம், எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது. ஆனால் கம்பல்சரி க்வெஸ்சன் கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும், 2 பகுதிகளில் இருக்குது. 2 மார்க்லேயும் ஒரு கம்பல்சரி க்வெஸ்சன் வரும், 3 மார்க்லேயும் கம்பல்சரி க்வெஸ்சன் வரும். மேம், பொதுவாக எல்லா மாணவர்களுமே இது கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல் மார்க் வாங்கணும்னு தான் எய்ம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன அந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது மேம்? அதாவது ஹை அச்சீவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது 100 மார்க்குக்கு எதிர்பார்க்கக்கூடிய பசங்களுக்கு என்ன நான் சொல்கிறதுன்னா, படித்ததை தரோவாக எழுதி பார்க்கணும். செல்ஃப் டெஸ்ட் வந்து பெஸ்ட்டு, அவங்களுக்கு நல்ல தரோவாக தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இடையில முக்கியமான ஸ்டெப்பு சிலது இருக்கும், அந்த கரெக்ஷன் போது அந்த கீ பாயிண்ட்டாக அதை தான் சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்க எழுதி பார்த்து, முக்கியமாக சில டெரிவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், அதில் இன்பிட்வீன் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவங்க போட்டு எழுதி பார்த்து படித்தாங்கன்னா மிஸ் பண்ணாமல் எக்ஸாமில் எழுதிடலாம். ஸோ தட் அந்த சில்லி மிஸ்டேக்குன்னு நீங்கள் சொன்ன அந்த வர வாய்ப்பே இல்லை. பாஸ் மார்க் மார்க் வாங்கிறதுக்கு மாணவர்களை இந்தந்த சாப்டர்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும் மேம்? பாஸ் மார்க் மட்டும் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு முதல்ல வந்து 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிற ஒரு ஒரு லெசன் பின்னாடியும் கொடுத்துருக்குற 15 1 மார்க்கையும் நல்லா தரோ பண்ணிடணும். ஏன்னா 1 மார்க்லேயே ஒரு 7-8 மார்க்கு கிட்டே எடுத்துடலாம், 15 எடுக்கணும் பாஸ் பண்ணுறதுக்கு, 7-8 மார்க் வந்து 1 மார்க்லேயே அவங்களால எடுத்துட முடியும். தவிர்த்து ஜென்ரலாக நம்ம ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தவிர்த்து பொதுவாக அந்த க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தோம்னா மொத்தமே 10
விஷயங்கள் தான் இருக்கும். வாட், ஸ்டேட், டிஃபைன், அப்புறம் லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டர்ஸ், ஹவு, ஒய், இந்த மாதிரியான கேள்விகள் மொத்தம் அந்த மாதிரி கேட்டகரை பண்ணோம்னா 10 இருக்கும். அதில் பெரிய கேள்விகளில் அப்டைன், டிரைவ் த ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி வரும், எக்ஸ்பிளைன் அப்படி இருக்கும். இப்போ நான் முதல் சொன்ன அந்த 5 ஸ்டேட், டிஃபைன், வாட், அந்த லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக், டிஃபரன்சஸ் இருக்குது பாரு, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் எழுதினாலே 2 மார்க் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து 1 மார்க்கை தரோ பண்ணிவிட்டு 2 அண்ட் 3 மார்க்கில் இந்த மாதிரியான கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடியதை தரோ பண்ணி மொத்த பாடப்பகுதிகளில் நான் சொல்கிறேன் 11 பாடங்கள்லேயும் இந்த தலைப்பின் கீழே இருக்கிறத மட்டும் தரோவாக 2 லைன்ன்றது அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது படித்து எழுதி பார்த்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக 15 மார்க்ன்றது ஈஸியாக எடுத்துடலாம். அதே போல் நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும், கேட்டால் நான் விட்டுட்டு வந்துட்டேன், டைம் பத்தலை அப்படிங்கிறாங்க. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே அவங்க எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் சொல்லுங்கள் மேம். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பரீட்சையில் பப்ளிக் எக்ஸாமில் உட்காந்து அவங்க ரீடிங் டைம் கொடுக்கும்போதே அந்த 10 நிமிட டைம் வந்து க்வெஸ்சன் பேப்பரை ரீட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அப்போ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழு க்வெஸ்சன் பேப்பரையும் ஃபஸ்ட்டு தரோவாக படித்து பார்க்கணும். எந்தெந்த கேள்விகள் முன்னாடியே நமக்கு தெரியும், தரோவாக தெரியுன்றதை அப்போவே மனசில் பிளான் பண்ணிக்கணும். எதை முதல்ல அட்டன் பண்ணோன்றதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். முக்கியமாக நல்லா படிக்கிற பசங்க எப்போவுமே 1 மார்க்கை வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கலாம், 1 மார்க் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் டைம் போகாத போது அந்த 1 மார்க்லேயே 5-6 விட்டுற மாதிரி ஆயிடுறது. எப்போவுமே 1 மார்க்கை ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஆல் த 15 இஸ் கரெக்ட்னாக்கா அந்த கரெக்ட் பண்ணுற பர்சனுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடும் உங்களை பற்றி. தென் த கரெக்ஷன் பேட்டர்ன் வில் பி டிஃப்ரெண்ட். முதல் எடுத்த உடனே எலாபரேட் ஆன்சர் எழுதுறேன்னு நல்லா படிக்கிற பசங்க ஆரம்பிப்பாங்க. அது என்ன ஆகும்னா ஒரு கேள்வியிலேயே ரொம்ப நேரம் அவங்க அந்த டெரிவேஷனை யோசித்து யோசித்து எழுதியே அந்த டைம் ஓடி போயிடும். 5 மார்க் கேள்விகள் இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படும். அதுக்கு தான் நிறைய டைம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன நியூமரிக்கல்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது பெட்டர், ஏன்னா அது வந்து டைம் சேவர். அந்த ஃபார்முலா தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க மேனுவலாக ஜஸ்ட்டு தோராயமாக எழுதினாலே போதும், ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும், ஒன்று நம்ம அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர், இன்னொன்று வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர். இப்போவும் அந்த ப்ரெஷர் இருக்கா மேம்? ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, இப்போவும் ஹை ஸ்பிரிட்டோடு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து டிமோட்டிவேட் ஆகிட்ருக்காங்க. காரணம் வந்து வீட்டில் இப்போ நீங்கள் சொன்ன ப்ரெஷர் இருக்கலாம். எல்லாருமே வரவங்க போகிறவங்க எல்லாருமே 12th படிக்கிற, நல்லா படிக்கிறியா, நிறைய மார்க் எடுப்பியா, நீ நீட்டு எழுதுவியா, அந்த மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விரக்தி மாதிரி ஒரு வந்துடுது. ஏன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி அவங்களுக்கு தெரியும், அதை மீறி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களால அச்சீவ் பண்ண முடியுமான்ற டவுட்டில் அவங்க ஒரு மாதிரி போயிடுவாங்க. ஸோ ஆஸ் டீச்சர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு திங் மோட்டிவேட் பண்ணுறது தான். ஸோ வீட்லேயும் பேரண்ட்ஸை நான் ஆஸ் எ டீச்சராக சொல்கிறேன், பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் எப்போவுமே பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான், நீ என்ன இப்படி இருக்க அப்படி கேட்காதீங்க. ஒவ்வொரு குழந்தையோட கேப்பபிலிட்டி கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி மேம். நிச்சயமாக பிளஸ் டூ படிக்கிற, அதாவது இயற்பியல் தேர்வை எதிர்கொள்ள போகிற மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனோடு செய்தியாளர் ஆனந்தி. AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.